புற்றுநோயை தடுக்கும் உணவுகள். புற்றுநோய் நாட்டில் பரவலாக பேசக்கூடிய நோயாக இருக்குங்க. வாய்ப்புற்று, மார்பக புற்று, குடல் புற்று, கருப்பை புற்று என உடலில் பல உறுப்புகளில் இந்த நோய் ஏற்படுதுங்க. நோய் முற்றிய நிலையில் அறுவை சிகிச்சை செய்து குணப்படுத்துகிறாங்க. நோய் கண்ட சிலர் இறந்தும் போகிறாங்கங்க. நாம் உண்ணக்கூடிய உணவுலேயே இந்த நோய்களை அழிக்கக்கூடிய மருந்து இயற்கையாகவே இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சப்போட்டா பழம் சாப்பிடலாம். இந்த பழத்தில் சுண்ணாம்பு சத்து, அயோடின் சத்து இருக்குது. இது பற்களுக்கு உறுதியை கொடுக்கும், நரம்புகளுக்கு பலத்தையும் கொடுக்கும், முதுகெலும்பு வலிமையை உடையதாக மாற்றுங்க, கழுத்து வலியையும் குணப்படுத்தும். அதே மாதிரி கேரட்டையும் சாப்பிடலாங்க. இதில் பீட்டா கரோட்டின் வந்து ரசாய சத்து பல்வேறு புற்றுநோய்களை தடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க. இதில் பால் காரினால் என்ற ரசாயன சத்து இருக்கிறதுனால புற்றுநோய் செல்களை வளர்ச்சியை குறைக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததுங்க இந்த கேரட்டு. அதே நீங்கள் ஆப்பிளையும் சாப்பிடலாம். இந்த ஆப்பிளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா குடல் புற்றுநோயை தடுக்கலாம். இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் இதில் நிறையா இருக்குது. ஆப்பிளை வாங்கும்போது மெழுகு தடவாத ஆப்பிளாக பார்த்து வாங்கிறது ரொம்ப முக்கியங்க. அடுத்து நீங்கள் சாப்பிடக்கூடிய பழம்னு எடுத்துக்கிட்டால் ஆரஞ்சு பழம். இதில் வைட்டமின் சி இருக்குதுங்க. இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா குடல் புற்றுநோய் வரவே வராது. இது ஆண்களுக்கு கணையத்தில் புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடியது. அதே சிவப்பு திராட்சைங்க, இந்த கருஞ்சிவப்பு திராட்சையில் இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோயை ஏற்படாமல் பாதுகாக்குதுங்க. அதுவே தக்காளி பழத்தில் லைகோபன் அப்படிங்கிற ரசாயனம் குடல் புற்றுநோயை விரட்டக்கூடிய ஆற்றல் இருக்குங்க. தக்காளியை உணவில் சேர்க்கறதோட பச்சையாகவும் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததாக நீங்கள் சாப்பிடக்கூடிய பழம் என்னென்னா தர்பூசணி பழங்க. இதில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பொட்டாசியம் வைட்டமின் சி இருக்குங்க. வாய்ப்புண்ணு குடல் புண்களை ஆற்றுங்க, புற்றுநோயை எதிர்க்குங்க. இதில் லைகோபன் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த நச்சு முறிவு மருந்து இருக்குதுங்க. கொண்டக்கடலை, நிலக்கடலை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம். அதே மாதிரி பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்புமே ரொம்ப நல்லது. பூண்டு, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவரு, காளான், பாலை தொடர்ந்து அறிந்து வந்தீங்கன்னா மார்பக புற்றுநோய் வரவே வராதுங்க. கீரைகள், இந்த மாதிரி இயற்கையான முறையில் உணவுகளை மாற்றுவதன் மூலிமா உங்களுக்கு இருக்கக்கூடிய புற்றுநோய் பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே சரி செய்ய முடியுங்க. இதை மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இனிமேட்டு இந்த பிரச்சனை வரவே வராதுங்க.